நன்றி சொல்லிக் கொள்வதோடு போதவருக்கும் வாய்ப்பளித்ததற்கு நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். என்னுடைய நேம் வந்து நாகநந்தினி. நான் ஒரு பக்தி வைராக்கியமான இந்து குடும்பத்திலே பிறந்தவர். என்னுடைய தாய் வந்து நான் சின்ன பிள்ளையிலிருந்தே விடியற் காலையில் 3 மணிக்கு எழுந்து பூஜை அறையிலே விளக்கேற்றி வைத்துவிட்டு கந்த சஷ்டி படிப்பது வழக்கமாக இருந்தார்கள். நான் அந்த சத்தம் கேட்டு குழந்தையிலிருந்தே கந்த சஷ்டி சவுண்டு கேட்டு 3 மணிக்கு எழுந்து எங்கள் அம்மாவை பார்த்து நான் சந்தோஷப்பட்டதுண்டு. அந்த மாதிரி நான் வழக்கத்தில் வந்ததுனாலே நானும் விவரம் வரும்பொழுது 3 மணிக்கு எழுந்து பல கோவில்களுக்கு சென்று அங்கே இருக்க பிள்ளையாருக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வாசல் தெளித்து கோலம் போட்டு சின்ன வயதிலேயே அப்படிதான் ஒரு இந்து வைராகியத்தோடு தெய்வங்களிடத்தில் அன்போடு கூட வளர்ந்து வந்தேன். பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்று அப்படியெல்லாம் நான் பல தெய்வங்களை தேடினாலும் பல கோவில்களில் போய் என்னுடைய விண்ணப்பங்களை வைத்து கடந்து வருவேன். ஆனால் அது இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் என்னோடு கூட திரும்ப வந்ததாக தான் நான் அந்த சின்ன வயதிலேயே உணர்ந்திருக்கிறேன். பிகாஸ் நான் கேட்டுக்கொண்டது எதுவும் நடந்ததில்லை என்னுடைய வாழ்க்கையில் அந்த தெய்வங்களிடத்தில். ஆனால் என்றைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டேனோ அவரை நினைத்து உலகால் படியிட்டு அவரோடு கூட பேசும் பொழுது அவர் என்னோடு கூட பேசுகிறதே நான் இடைப்பட்டார். கர்த்தர் நல்லவர். அப்படி ஒரு வைராகியமான குடும்பத்திலே பிறந்து வந்த நான் எங்களுடைய பூஜை அறையை பார்க்கிறவர்கள் ஒரு கோவிலை போல் உங்கள் வீடு இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்ப நாங்கள் எல்லா தெய்வங்களையும் நாங்கள் வீட்டில வைத்திருந்தோம். ஆனால் கிறிஸ்துவ அடையாளமாக எந்த ஒரு அடையாளமும் எங்களிடத்தில் காணப்படவில்லை. பொழுது போற நேரம் அம்மா இல்லாததுனால இந்த ஒரு பெண் பிள்ளையா இருந்ததுனால ஒரு வேதனையோடு கூட வானத்தை நோக்கி பார்த்து அப்படியே யாரோ என் கூட பேசுவது போல இருக்கும். அது என்னுடைய வழக்கமா இருந்தது. தினமும் மாலை நேரங்களில் வானத்தை நோக்கி ஒரு தனிமையிலே நான் பார்த்து கொண்டிருப்பேன். என்னை அறியாமல் என்னுடைய கண்களிலே தண்ணீர் வரும். அந்த மாதிரி நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது 3 முறை ஒரு ஜென் வாய்ஸை நான் கேட்டேன். ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சொல்லி அந்த ஏரியாவிலே உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி அந்த சத்தம் என்னோடு கூட 3 முறை பேசுகிறது. அது இயேசு கிறிஸ்து என்பதை அப்பொழுது நான் அறியாதிருந்தேன். என்னுடைய அம்மா கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு ரேடியோ தெரபி கொடுக்கப்பட எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்ட நிலைமையில் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ட்ரீட்மெண்ட் முடியறதுக்கு 3 மணி நேரம் ஆகும், நீங்க தனியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் மம்மி வந்து அந்த டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சிரமமான நிலைமையில வழி தாங்க முடியாமல் அழுது கொண்டு இருந்திருக்கிறார்கள். யாரும் துணைக்கு இல்லை. அந்த நேரத்தில் திடீரென்று பவர் ஷட்டவுன் அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இருக்கிற டெக்னாலஜி அப்படி இல்லாததுனால இப்பெல்லாம் நமக்கு பவர் ஷட்டவுன்னா பிஃபோர் டேவே நமக்கு தெரியுது. அந்த நாட்களில் அது தெரிவிக்கப்படாததுனால அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பவர் கட் ஆனதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணவும் முடியல. எங்கள் மம்மி ரொம்ப வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க 6 மணிக்கு தான் கரண்ட் வரும். சொல்லும்போது 9:00 6 மணிக்கு தான் கரண்ட் வரும், நீங்கள் அதுவரையிலும் இந்த ரூம்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப அதுவரை நான் எப்படி இப்படி வழியில் இருப்பேன்னு சொல்லி துடித்து போய் என்னுடைய தாய் அழுது கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் ஓம்சக்தி கோவிலுக்கு மாலை போட்டு அங்க பிரதட்சணை பண்ணி நானும் மௌனவிரதம் எல்லாம் இருந்து அப்படி ஒரு வைராகியத்தில் வளர்ந்து வந்ததுனால என்னுடைய அம்மா வந்து மந்திர புத்தகங்கள் எல்லாவற்றையும் கையில வைத்துக்கொண்டு அது பல மந்திரங்களை சொல்லி எனக்கு ஏதாவது நடக்காதா கரண்ட் வராதா இது ரிமூவ் பண்ணி என்று ரிலீஸ் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கும் பொழுது அதுக்கு போகிறதுக்கு எனக்கு தெரியாது உங்களுக்கு கூட கண் இல்லையா நான் இப்ப துடிக்கிறது சொல்லி அந்த பைபிள் மீது அடித்த உடனே பவர் ஷட்டவுன் என்று அறிவிக்கப்பட்ட பவர் உடனே வெளிப்படையாக்கத்தை உறுதி செய்கிறேன்.